மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அறிவிச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான, அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான, ரொம்ப ஸ்பைசியான ரெசிபி, அதாவது பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாசிப்பருப்பு தோசை செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த போட்டோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பாசிப்பயிறு தோசைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிறை வந்து ஒரு அரை கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன். எடுத்து ஏதாவது டஸ்ட் எது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா மாற்றிட்டு அதை வந்து நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் அளவு வந்து புழுங்கரிசி சேர்த்துக்கறலாம். நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியை சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வந்து நான் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு தோசை சுடுறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நிறையா ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு ஃபுல்லாக அந்த பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு சாரி ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம். இப்போ வந்து 8 மணி நேரம் ஆச்சு. இதை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 பேட்சை நல்லா பிரித்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கணும். மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி அரைச்செடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லா மாவுக்கும் சேர்த்து வந்து ஸ்பைசி ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8 துண்டளவு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்ச வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா தோசையோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளோவா நல்லா வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து மாவு வந்து ஒரு பேட்ச் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ 2வது பேட்ச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2வது பேட்ச்சு நம்ம சில்லியும் சீரகங்களும் ஆட் பண்ணியிருந்தோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா, ஒரு சாஃப்டாக வந்து நம்மளுக்கு தோசை வந்து சாஃப்டாக வரும். அதனால தான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடுறாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தோசை கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மாவு கொண்டு வரணும். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மாவு பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வீடியில் நான் வந்து அதாவது கொஞ்சம் வீடியில் வந்து நான் கொத்தமல்லி தழை வந்து ஃபைனலாக தான் சேர்ப்பேன். ஏன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கொத்தமல்லி நம்ம எண்ணெயில் போட்டால் கூட அது ஃப்ளேவர் போயிடும். ஆனால் தனியாக நம்ம ஃபைனல் டச்சர் அதாவது பச்சையாக போட்டோம்னா அதோடய ஃப்ளேவரே தனி தான். இப்போ வந்து மாவு வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு வந்து நான் கொண்டு வந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை வந்து நல்லா வரும். ஹை ஃப்ளேமில் வந்தோடனே தோசையை வந்து ஊற்றி தரலாம். நல்லா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. அதே மாதிரி டயட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த தோசையை வந்து கண்டிப்பாக கரெக்டாக சாப்பிடலாம். நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணலை. நம்மளுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்து லெவல் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கனால சாரி பாசிப்பயிர் யூஸ் பண்ணியிருக்கனால லைட்டாக 1 or 2 drops வந்து டயட் இருக்கவங்க வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனேயும் நம்ம திரிப்பொன்னால் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் மூடி மேலே போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா திரிப்பொன்னு தேவையில்லை. நீங்கள் மூடி போடாதனால நான் திருப்பியே போட்டுக்கிறேன். தோசை வந்து அப்படியே ஒரு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு தோசை வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க.
இல்லை கீ எதுவுமே சேர்க்க தேவையில்ல. டேஸ்ட்டுக்கு நல்லெண்ணெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஆனால் நல்லெண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. வாவ், ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான தோசை வந்து இப்போ நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தோசை தேவைப்படுதோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதில் வந்து ஒரு 18 தோசை வரைச்சிச்சு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரெண்டாவது தோசை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டேஸ்டியான ஒரு பாசி பருப்பில் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த தோசை வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தோசையை வந்து நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபிகள் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.